என்னங்க, இன்னைக்கு சாயங்காலம் ஷாப்பிங் போகணும்னு நேத்து ஞாபகப்படுத்த சொன்னீங்களே? ஆ கரெக்ட், காலேஜ் விட்டு வரும்போது உன்னையும் பிக்கப் பண்ணிக்கிறேன். வேலைக்காரமா கிட்ட நம்ம வர வரைக்கும் பூஜாவை பாத்துக்க சொல்லு. சரிங்க. யாருங்க, என்ன வேணும் சார்? நாங்களும் இதே தெருவுல தான் குடியிருக்கோம். நம்ம தெருவுல இருக்கிற தெருவுக்கு சரியா எரிய மாட்டேங்குது. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, ரெண்டு மூணு தடவை புகார் கூட எழுதி கொடுத்துட்டோம், அதனால ஒன்றும் பயன் இல்லை. அதான் வீட்டுக்கு ஒருத்தராக போய் போராட்டம் பண்ணலாமேன்னு தான். என்னையும் கூப்பிட வந்தீங்களா? எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா? அப்படி இல்லைங்கய்யா, இது பொது காரியம் தான். இதை பாருங்க, எனக்கு உங்க கூட நின்று வெட்டியா பேசுறதுக்கு நேரம் இல்லை. தயவு செஞ்சு கிளம்புங்க. ஐயா ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. ஏங்க வந்தவங்க கிட்ட அப்படி கடுமையா பேசுனீங்க? வேற எப்படி பேச சொல்ற? வாசல்ல தெருவிளக்கு எரியலங்கிறது நமக்கும் கஷ்டமா தானங்க இருக்கு. அதுக்கு என்னைய அவங்க கூட போய் கோஷம் போட சொல்றியா? கோஷம் போட சொல்லல, எனக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு கொஞ்சம் தன்மையா சொல்லிருக்கலாம்ல. இத பார்வித்யா, இவங்க கிட்ட எல்லாம் இப்படித்தான் பேசணும். சரியான நாட்டுப்புறங்க. அவங்க படிக்காதவங்களா இருந்தாலும் ஒரு பொது காரியத்துக்காக போராடுறாங்களே, அத பாராட்ட வேண்டாமா? போராடுறாங்களா? எல்லாம் சும்மா ஒரு ஐவாஷ். இத வச்சே வர்ற உள்ளாட்சி தேர்தல் அன்னைக்கலாம் ஐடியா பண்ணுவாங்க. இல்லங்க, அவங்க பேசினதை கேட்டா இப்ப என்னங்கிற? அப்போதுல இருந்து அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேரும் என் கூட வர போறீங்களா இல்லையா? இதோ வந்துட்டோங்க. பூஜா வாமா. இன்னும் வரலங்க, சீக்கிரம் எங்க இருக்காருன்னு கேளுங்க. இந்த நேரம் பார்த்தா இவர் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கணும். அம்மா என்னம்மா ஆச்சு? பூஜாவுக்கு பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சான், அதனால 3 யூனிட் பிளட் வேணும்னு கேட்டாங்க. அத வாங்கிட்டு வர்றதுக்காக அவர் போயிருக்காரு. அதான் என்ன ஆச்சுன்னு கேக்கலான்னு போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படிங்களா? பாப்பாவுக்கு ரத்தம் என்ன குரூப்ங்கம்மா? A1 பாசிட்டிவ். அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு கூட A1 பாசிட்டிவ் தான். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற இன்னொருத்தர் கூட A1 பாசிட்டிவ் தான். இருங்கம்மா, நான் நர்ஸ் கிட்ட சொல்றேன். வித்யா, எவ்வளவு முயற்சி செஞ்சோம் அந்த A1 பாசிட்டிவ் மட்டும் கிடைக்கவே இல்லம்மா. நான் என்னம்மா பண்ணட்டேன்? உனக்கு தகவல் சொல்லலாமேன்னு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்குது. நான் பாவிம்மா பாவி, நம்ம பிள்ளைய காப்பாற்ற முடியாம போன பாவி. நீங்க பாவி இல்ல மிஸ்டர் ரகுபதி, புண்ணியம் செஞ்சிருக்கீங்க. இல்லைன்னா கரெக்ட் டயத்துக்கு A1 பாசிட்டிவ் பிளட் கிடைச்சிருக்குமா? எப்படி கிடைச்சிருக்கும்? ஆமா ரகுபதி, உங்க பொண்ணு பூஜா பொழைச்சிட்டா. டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி எனக்கு சொல்லாதீங்க, இதோ இவங்களுக்கு சொல்லுங்க. ஆமாங்க, அவங்க தான் சரியான நேரத்துக்கு நம்ம பூஜாவுக்கு A1 பாசிட்டிவ் பிளட் கொடுத்து காப்பாத்தினவங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சார்
இதுக்கு எதுக்கு சார் காலில் விழுகிறீங்க? இதெல்லாம் ஒரு சின்ன உதவி. இதுக்கு போய் இல்லை சார், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உங்க கூட வர்றதுக்கு கௌரவம் பார்த்த எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க தான் சார் மனுஷன். நான் எல்லாம் படிச்சிருந்தோம் என்ன சார் பிரயோஜனம்? ஆனா ஒண்ணு சொல்றேன் சார், இனிமே நான் உயிர் வாழ போறதே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான். உலகத்தில் வாழும் உயர்ந்தவர்களோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்தும் அறிவில்லாதவர்களே ஆவர்.